நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது சக்கரங்களை நம் உடலில் உள்ள சக்கரங்களை மலர் மருந்துகள் மூலம் எப்படி சீராக இயக்க வைப்பது சரி சக்கரங்கள் ஏன் சரியாக இயங்க மாட்டேங்குது ஏன் லாக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் தான் எந்தெந்த மாதிரியான எண்ணெய் ஓட்டங்களுக்கு மூலாதார சக்கரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடும் விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூலாதார சக்கரம் லாக் ஆகும் சரி அதற்கான மலர் மருந்துகள் எடுத்துக்கலாம் என்னால் தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மூலாதார சக்கரம் லாக் ஆகும் அவங்க லார்ச் எடுத்துக்கங்க பழி ஏ தன்மையிலேயே போட்டுக்கிறாங்க அப்படின்னா நானே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பைன் எடுத்துக்குங்க பொறுப்புணர்வு தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்ம் எடுத்துக்குங்க நடந்த விஷயத்துக்கு மற்றவங்களே காரணம் அப்படின்னு மனநிலை சொல்லுதுன்னா வில்லோ எடுத்துக்குங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியல விடாமுயற்சியாக செய்ய முடியல அப்படின்னா ஓக் எடுத்துங்க இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிற மனநிலைக்கு ஸ்விட்ச் எஸ்டன் எடுத்துங்க எல்லாத்துலேயும் தூய்மை அருவறுப்பு என்ன ஓட்டமே இருக்குது அப்படின்னா க்ராப் ஆப்பிள் எடுத்துங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுக்கு அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் இருக்கீங்கன்னா ஸ்டார்பத்தளம் எடுத்துங்க அப்போது நான் சொன்ன இந்த மலர் மருந்துகள் லார்ஜ் பைன் எல்ம் வில்லோ ஓக் ஸ்வீட் கிராப் ஆப்பிள் ஸ்டார் ஆஃப் பெத்தலம் இந்த எட்டு மருந்துகளில் ஏதாவது ஒன்று தான் மூலாதாரத்தை சக்கரத்தை அன்லாக் பண்ணுறது ஆக்டிவேட் பண்ணுறது தேங்க்யூ